தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே தொட்டதும் தீந்தது தொழுநோய் சொல்லை கேட்டதும் அகன்றது அழகை தொட்டதும் தீந்தது தொழுநோய் சொல்லை கேட்டதும் அகன்றது அழகை தொட்டதும் தீந்தது தொழுநோய் சொல்லை கேட்டதும் அகன்றது அழகை விட்டதும் பழுகியதப்பம் விட்டதும் பழுகியதப்பம் அதை பகிர்ந்ததும் நின்றது பசியே ஏ ஸ்திரிகள் புரிய வந்தார் சீடர் பாதம் கழுவி பணியார் அழைத்ததும் பிறந்தது மாற்றம் அவர் ஜெபித்ததும் வந்த உறவி அழைத்ததும் பிறந்தது மாற்றம் அவர் ஜெபித்ததும் வந்த உயிரே மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி அதை உணர்ந்ததும் கணிந்தது வாழ்வே பணிகள் புரிய வந்தார் சீடர் பாதம் கழுவி பணிந்தார் பி கிளீன் மார்க் 1:41 உமது நோய் நீங்குக கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் ரேசுல் அன்பார்ந்த சகோதர சொல்லி அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசங்களே remove my sin and I will be clean wash me and I will be whiter than snow சங்கீதம் 51:7 என் பாவத்தை நீக்கியருளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவியருளும் உறைபணியிலும் வெண்மையாவேன் Listen to his voice. Harden not your hearts. Sangeetam 95:7-8 Avaradu kuralukku sevimbu kodungal. Ungal idayathai kadinapaduthi kollathirgal. Indraya badilurai paadal. African poem. Eat and drink together. Talk and laugh together. Enjoy life together. But never call it friendship until you have wept together until you have wept together ஒன்று சேர்ந்து உண்டு குடியுங்கள் பேசி சிரியுங்கள் வாழ்வை ரசியுங்கள் ஆனால் ஒன்று சேர்ந்து நீங்கள் அழாத வரை அதை நட்பு என்று அழைக்காதீர்கள் அதான் பிடித்த சின்னப்பர் கூறுவார் அழுவாரோடு அழுங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் மகிழ்ச்சி என்பது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று எல்லாருக்கும் பிடித்தம் ஆனால் துயரம் பிடிக்காது கஷ்டம் துன்பம் மகிழ்ச்சியில் கலந்து கொள்கிறோமோ இல்லையோ துன்பத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் பகிர வேண்டும் ஜாய் ஷேர்ட் இஸ் ஷேர்ட் மோர் அண்ட் சாரோஸ் ஷேர்ட் ஆர் டபுள்ட் அது என்ன செய்யுது டிவிண்டில் சொல்றோம் இன்பம் மகிழ்ச்சி பகிரும் பொழுது இரட்டிப்பாகிறது துன்பம் பகிரும் பொழுது குறைகிறது அந்த ஆறுதல் ஆகவேதான் இறந்தவர்கள் வீட்டிலே போய் அமைதியாக அமர்ந்திருந்தால் போதுமானது பிறருடைய துன்பத்தில் நான் பங்கு பெறும் பொழுது அதுதான் உண்மையான நட்பு அந்த நட்புக்கு இலக்கணமும் திருக்குறள் என்ன சொல்லுகிறது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அந்த இடுக்கன் என்பது பிறருடைய துயரத்தை களைவது திருக்குறள் சொல்லுகிறது வேதகம் சொல்லுகிறது ஆன்றோர்கள் சொல்லுகிறார்கள்
பழக்கத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே ஒன்று சேர்ந்து அழாத வரை அதை நட்பு என்று அழைக்காதீர்கள். When I dig others out of trouble, I find a place to bury my own. பிறருக்காக துன்பத்திலிருந்து வெளியேற்றுங்கள், எனது துன்பங்களை புதைக்க ஓரிடத்தை நான் காண்கிறேன். உண்மை, பிறருக்காக செய்யுங்கள், கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக ஒரு ஆறுதலை தேர்தலை பெறுவீர்கள். பிறரை துன்பத்திலிருந்து வெளியேற்றுகையில் என் துன்பங்கள் புதைக்க ஒரு இடத்தை நான் காண்கிறேன். ஜெபம், லார்ட், லெட் நாட் த டிஃபிகல்டிஸ் ஆஃப் அவர் லைஃப் ஆன் அர்த் வீக்கன் அவர் ஃபெய்த் இன் யுவர் பிரசன்ஸ் இன் அவர் மிட்ஸ் அண்ட் அவர் ட்ரஸ்ட் இன் யுவர் வில் டு சேவ் அஸ். இறைவா, என் மத்தியில் உமது பிரசன்னத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் எங்களை காக்க வல்ல தேவன் என்ற விசுவாசத்தையும் இவ்வுலக துயரங்கள் பலவீனப்படுத்தாது காத்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். இப்போமாக இறைவா, இந்த வியத்தக உற்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமேற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி போற்றி. நற்கருணை மாலை படாம, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் இயல்பு என்பதால். ஆமேன். கிரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நாளை தினம் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி 6:30 மணிக்கு, அதே போன்று சனிக்கிழமையும் ஞாயிறு காலை 8 மணிக்கு, பிறகு வழக்கம் போல் வார திருப்பலிகள். இருக்கிற பொருட்களை எல்லாம் அடுக்கி வையுங்கள். பிள்ளைகளுடைய அலமாரி, புத்தகங்கள், உடைகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த தமிழ் புத்தாண்டில் மாற்றிக்கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் உன்னுடைய தலையணை, போர்வை மடித்து அழகாக வைக்க வேண்டும். சுருக்கங்களை நீவிவிட வேண்டும். அங்கே ஆரம்பிக்குது, த டே ஸ்டார்ட்ஸ் வித் தட், அப்படியே போட்டுட்டு வர்றது. அவங்கெல்லாம் பல் விளக்காமையே காலத்தை ஓட்டுறவங்க, குளிக்காமையே வேலைக்கு போகிறவங்க சோம்பேறிகள். இதெல்லாம் ஒரு உற்சாகத்துடன் என்தூசியாசம் செயல்படுவோம். நன்றி, எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன், உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். இதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள் வீராக. இதில் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாஸ்டர் திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு.
நற்கருணை ஆண்டவர் நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ் குட் மார்னிங் அண்ட் காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ